ஜோசியம் பாக்குறவங்களையும் ஜாதகம் பாக்குறவங்களையும் மன்னிச்சுக்கே கூடாது. இன்னைக்கு கூட ராக்கெட் அந்த காலத்துல விட்டாங்க, மதுரை நினைச்சு கண்ணிக்கு அன்னைக்கு விமானத்துல போயிட்டாங்க. இது ஜி தமிழ் தமிழா தமிழால ஜோசியக்காரனுக்கும் பப்ளிக்கு நடந்த ஒரு பஞ்சாயத்து. இதுல பல கூத்துக்கள் நடந்தது. அதுல ஒரு முக்கியமான கூத்து தான் நம்ம அண்ணன் மாரிமுத்து ஜோசியக்காரனுகளை வச்சு செஞ்சது. அதுவும் அண்ணன் மாரிமுத்து பண்ணுன டார்ச்சர் தாங்காம ஒரு ஜோசியக்காரன் எந்திரிச்சு, நீ எல்லாம் வெறும் நடிகை, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் யார் தெரியுமான்னு நாய் கடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருந்தான். யோ கடவுளையே கேள்வி கேட்கிற ஆலியா நானு, நீ யாரியா சும்மா டம்மி பீஸ் உக்காரியான்னு அண்ணன் போற போக்குல ஒரு பொச்சிலேயே ஒரு மிதி மிதிச்சாப்ல. அது தரமான மிதி தான், ஆனாலும் அந்த மிதியெல்லாம் அந்த ஜோசிகார கூந்தலானவர்களுக்கு பத்தாது. அதனால தான் நம்ம பங்குக்கு ஒரு நாலு மிதி நச்சுன்னு மிதிக்கலாம்னு தான் இந்த வீடியோ. சரி மேட்ருக்கு வர்றேன். இந்தியா காரணங்க அந்த காலத்திலேயே ராக்கெட் விட்டானுங்க, மதுரை எரிச்ச கண்ணகி அந்த காலத்திலேயே கப்பலில் போனாங்கிற பீத்த பெருமை கதையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கூட்டம் பழைய பாரத பெருமைகள்னு காலங்காலமாக பீத்துற பீத்து தான். அதனால அவனுங்களை அப்புறமா செய்வோம். முதல்ல ஜோசிகாரனுங்களை மிதிக்கிற வேலையை பார்ப்போம். இந்த ஜோசியான் ஜாதகமெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்ணாலத்துக்கு பொருத்தம் பார்க்குறேன், கண்ணாலத்துக்கு பொருத்தம் பார்க்குறேன்னு ஜாதகத்தை தூக்கிட்டு திரியிறானுங்களே நம்மளுக்கு, அதை கொஞ்சம் அன்பேக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெளிவாக புரிஞ்சிடும் இந்த ஜோசியம் ஜாதகமெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு. கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை வச்சு அந்த பையன் என்ன வேலை பார்க்குறான்னு கண்டுபிடிக்க முடியுமா? தண்ணி தம்மு ஹான்ஸு குட்கா மட்கான்னு எதையாவது தம்பி விரும்பி உண்ணுவாரான்னு தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை ஏற்கனவே லவ் கிவ் லிவிங் டுகெதரு ஏற்கனவே எத்தனை தடவை ரூம் போட்டிருக்காப்புல, இல்லை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து எத்தனை தடவை போட்டிருக்காப்புலன்னு எதையாவது தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை சுகரு பிபி கொலஸ்ட்ராலு இதயத்தில் அடைப்புன்னு எதையாவது அந்த இளவெடுத்த ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஜோசிகாரன் கொஞ்சம் நேரம் குனிஞ்சு கட்டத்தை பார்ப்பான், அப்புறமா அண்ணாந்து விட்டத்தை கொஞ்சம் நேரம் பார்ப்பான், அப்புறம் வாய்க்கு வந்தது எதையாவது அடிச்சு விடுவான், இவனுங்களும் அவன் கேட்குற காசை கொடுத்துட்டு கொலாயை மூடிட்டு வந்துடுவானுங்க. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த ஜோசிகார கூந்தலானுங்க பண்ணுற கூத்தால 40-45 வயசுக்கு மேலாகியும் ஜாதக பொருத்தம் இல்லைன்னு ஏகப்பட்ட பேர் கண்ணாலம் இல்லாமல் மொட்டையாகவே திரியிறான். அவனுங்களும் கண்ணாலம் இல்லாமல் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு திரியிறானுங்க ஜாதகத்தை. இவனுக்கு 50 ரூபாயை வாங்கிட்டு உன் ஜாதகத்தில் அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குதுன்னு போகிற போக்கில் எதையாவது போட்டு விட்டு போயிடுறானுங்க. அவனுங்களும் காலத்துக்கும் கைதானவங்கிற பீதியிலேயே நாளையும் பொழுதையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் ஜோசிகாரனுங்களா, அவனுக்கு சாபமெல்லாம் சத்தியமாக உங்களை சும்மா விடாதுரா. இதில் இந்த ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் இன்னொரு கொடூரமான முகம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அது என்னன்னா, இந்த ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் வச்சு அப்பனுக்கு மகனை எதிரியாக்க முடியும், புருஷனுக்கு பொண்டாட்டியை எதிரியாக்க முடியும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மருமகன்னு யாரை வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் ரொம்ப ஈஸியாக எதிரியாக்கிற முடியும். எப்படிங்கிறீங்களா? மருமகளுக்கு ரெண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தா அது மாமனாருக்கு ஆகாது, அவர் மண்டையை போட்டுருவார்னு போகிற போக்கில் ஒரு பீத்த ஜோசியக்காரன் ஒரு பிட்டை போட்டு போயிடுறான்னு வைங்க, அவ்வளோதான், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாமனாருக்கு எதிரியாயிருது, யமனாயிருது. அந்த குழந்தைய சுமக்கிற மருமகளும் மாமனாருக்கு எதிரியாயிடுறா. ஏன்னா பொசுக்குன்னு பொம்பளை பிள்ளைக்கு பெத்துக்கித்து போட்டான்னா, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற கூத்து தான். இந்த கேவலத்தை தான் காசுக்காக இந்த ஜோசிகார ஈன பசங்க செஞ்சுக்கிட்டு திரியிறானுங்க, அதை பல கூமுட்டைகளை நம்பிக்கிட்டு திரியுது. இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, இவனுங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்னே இந்த ஜோசிகார கூந்தலானுகளுக்கெல்லாம் தெரியாது. இதில் கட்டத்தையும் விட்டத்தையும் பார்த்து நம்ம வாழ்க்கையை கணிக்கிறானுங்களாம். பைத்தியகார நாயக அல்பாயுசில் சூசைட் பண்ணிக்கிட்டு சேர்த்த பல ஜோசிகாரனுகளை எனக்கு தெரியும். இப்போ அந்த மதுரையை எரிச்ச கண்ணகி அந்த காலத்திலேயே விமானத்தில் போன பீத்த பெருமை கதைக்கு வர்றேன். அந்த காலத்தில் பாரதம் எவ்வளவு அறிவுபூர்வமாக இருந்தது தெரியுமான்னு சங்கிகள் அள்ளி விடுற 1000 பீத்த பெருமை கதைகளில் இந்த கண்ணகி கப்பலில் போன கதையும் ஒன்று. இந்த பீத்த பெருமை கதையெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தெரிய தேவையில்லை. இந்தியாவோட கடந்த 1000 வருஷம் வரலாறு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னாவே போதும். இவனுங்க சொல்கிற மாதிரி நம்மால் அப்பவே அறிவுபூர்வமான ஆளுகளா இருந்தா நமக்கு எதுக்கு 1000 வருஷம் அடிமை வரலாறு? 8 வரைக்கும் அடிமை வரலாறு தான். இந்தியா மாதிரி ஒரு நீண்ட நெடுங்காலம் அந்நியர்கள்ட்ட அடிமைப்பட்ட ஒரு நாடே கிடையாது. மங்கோலியன்ஸ் வந்தான் ஜெயிச்சான், முகலாயர்கள் வந்தான் ஜெயிச்சான், பிரிட்டிஷ்காரன் வந்தான் ஜெயிச்சான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், ஸ்பெயின்காரன் வந்தான், போர்ச்சுகல்காரன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், இன்னும் எவனோ வந்தான், வந்த எல்லாரும் ஜெயிச்சானுங்க. அதுவும் 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் எவனும் ஆளல, எல்லாம் 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் 800 வருஷம்னு நின்று விளையாண்டானுங்க. அதுவும் ஒரு காலத்தில் இந்தியா மேலே
படையெடுக்காதவன் எல்லாம் பாவின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்களாம். ஏன் இந்த கேவலம்? எல்லாம் இந்த ஜோசியம், ஜாதகம், பூஜை, புனஸ்காரம், சாஸ்திரம், சம்பிரதாயம், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இவன் கோயிலுக்குள்ள அவனை விடக்கூடாது, அவன் கோயிலுக்குள்ள இவன் போக மாட்டான்னு இந்த இத்து போன கொடூரத்தை எல்லாம் புனிதம்னு கட்டிக்கிட்டு அழுததுனால வந்த வேணை தான். படையெடுத்து வந்தவன்லாம் பார்த்தான், இவனுக்கு மாதிரி ஒரு முட்டா பீசுகளை உலகத்தில் எங்கேயுமே தேடி பிடிக்க முடியாது, இவனுகள்கிட்ட ஜெயிக்க முடியலனா உலகத்தில் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது, போட்டு தள்ளுறான்னு போட்டு தள்ளி தான் 1000 வருஷம் அடிமை வரலாறு. இந்த 50-100 வருஷமாக தான் பழைய இத்து போன பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக திங்க் பண்ணதுனால தான் இப்போ சோத்துக்காவது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மறுபடியும் பழைய பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம்ங்கிற பேரில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினோம்னா பழையபடி சோத்துக்கு ஷூ தான் ஊவணும் பார்த்துக்குங்க. Please like, share and subscribe.